ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்த சேதப்படுத்தின பிரச்சனையில் ஸ்மித், டேவிட் வார்னர், பேங்க்ராஃப் இவங்க மூணு பேருக்கும் தடையும் தண்டனையும் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக டேவிட் வார்னர் ஸ்மித்துக்கு 1 வருஷம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. ஸ்மித்தும் சரி டேவிட் வார்னரும் சரி ஆஸ்திரேலிய அணிக்காண்டி நிறைய வெற்றிகளை குமிச்சிருக்காங்க, நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் அவங்க செஞ்ச தவறை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இது குறித்து மனதளவில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளூர் போட்டிகளை விளையாடுறதுக்கு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமானது அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான 5 போட்டிகள் கொண்ட ஒன்டே மேட்ச் ஆனது நடக்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியில டீம் பெயின் தலைமையில விளையாட போற முதல் தொடர் அப்படின்னே சொல்லலாம். June 16 நடக்க இருக்க 2வது போட்டியில டேவிட் வார்னர் வர்ணனையாளரா இந்த போட்டியை தொகுத்து வழங்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம கனடாவில் June 28 குளோபல் T20 போட்டியானது தொடங்க இருக்கு. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா 6 அணிகள் விளையாட போறாங்க, 22 போட்டிகள் நடக்க இருக்கு. இந்நிலையில இந்த போட்டியில சர்வதேச அளவுல புகழ்பெற்ற வீரர்கள் தான் விளையாட போறாங்க. இந்த போட்டியிலையும் டேவிட் வார்னர் வர்ணனையாளரா போட்டியை தொகுத்து வழங்க போறாங்களாம். டேவிட் வார்னர் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டையும் தாண்டி இப்ப வர்ணனையாளரா செயல்பட இருக்காங்க. இந்த விஷயம் டேவிட் வார்னரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.